हाय फ्रेंड्स, वेलकम टू लिटिल शेफ किचन। इनकी मटन चुका रेसिपी दा नम्ब पाक पोरो। वांगे इप्पडी सेयरदु पाकलाम। कुकर कल किलो मटन अर ग्लास तन्नी ऊती अर स्पून मंजत्तूल अर स्पून उप्पु पोट्टु अंजी विसिल विट्टु वेग वच्चु एडुत्तुक्कलाम। रेंडु स्पून धनिया एडुत्तुक्कलाम, ओरु स्पून सोंबु एडुत्तुक्कलाम, ओरु स्पून सीरकम, ओरु स्पून मिळगु, कोंजम पट्ट क्राम्बु, एलक्काय, रेंडु काञ्ज मिळगाय, कोंजम करिवेप्पिल एडुत्तु अडुप्पुल ओरु कडाय वच्चु इदेल्लाम् नम्ब ओरु रेंडु निमिषम् पोल वरुत्तेडुत्तुक्कलाम। इंद मारि वरुत्तेडुत्तुक्कलाम। இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நம்ம நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம், அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு காஞ்ச மிளகாவை பிச்சு போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம், ஒரு நாலு பூண்டை தோலோடு நம்ம தட்டி அதில் போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா வதக்கலாம், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், அதையும் நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், தேவையான உப்பு போட்டுக்கலாம், ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போது நம்ம வந்து வேக வச்ச அந்த மட்டனை தண்ணியோடையே இதில் நல்லா சேர்த்து கலக்கி விடலாம். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை மசாலா பொடியை இதில் போட்டு கலந்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியை தெளித்து அந்த மசாலாவை மட்டனோட சேர்த்து வேக விடலாம். மூடி போட்டு வேக விடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லிட்டில் செஃப் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.